Hello friends, welcome to Taste of Tamil Nadu. Don't forget to like, comment, share and subscribe. Hi friends, welcome to Taste of Tamil Nadu. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி இந்த தீபாவளி சீசனுக்கு நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். இது ரசமலாய்ங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த ரசமலாய் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பனீர் செய்ய போறோம். அதுக்கு 2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா திரும்பவும் ரசமலாய்க்கு ஒரு 2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து பனீர் செஞ்சுட்டு நம்ம வந்து இதை சுகர் சிரப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பன்னீரை. இப்போ அதுக்கு வந்து 2 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 500 கிராம்ஸுங்க. அப்புறமா இந்த ரசமலாய்க்கு ஒரு 400 கிராம்ஸ் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் இதில் ஆஃப் தான் வந்து கண்டென்சர்ட் மில்க் ஆட் பண்ணுவேன், ஃபுல்லாக போட மாட்டேன், ஆஃப். அப்புறம் 3 லெமன் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப்பு பிஸ்தா, 1 கப்பு பாதாம், அப்புறமா சஃப்ரான் எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் இதில் கலந்து கலருக்காக நம்ம கலந்து விடுவோம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். பனீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பனீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி நான் பால் எடுத்து வச்சாச்சு, பால் காய்ச்சிக்கலாம். இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். திரும்பவும் நான் இதை சூடு பண்ண போகிறேன். லைட்டாக காய்ச்சி வச்சுருக்கேன். திரும்ப இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டவ்வில் நம்ம வந்து 2 லிட்டர் பாலை நம்ம திக்காக வர அளவுக்கு நம்ம இதை நம்ம காய்ச்சிக்கலாம். ரெண்டும் வந்து ஒரே சேம் டைமில் நம்ம செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வேறு சுகர் சிரப் வேறு நம்ம செய்யணும். அதனால் இந்த பாலையும் நான் இங்கே கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பன்னீர் செய்கிறதுக்கு நமக்கு பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லெமன் பிழிஞ்சிக்கலாம். நான் வந்து 3 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பெரிய சைஸ் லெமன் தான். பெஸ் இதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி எடுக்கலாம். நம்ம கிளறினா நமக்கு வந்து பால் தெரிஞ்சு பன்னீர் வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட பன்னீர் எவ்வளோ அழகாக தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து தண்ணியை வடிச்சு கட்டிடலாம். வடிகட்டி ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம ஒரு 1/2 hour இதை வந்து ஹேங் பண்ணி வச்சுட்டா நமக்கு அழகாக பன்னீர் ரெடி ஆகிடும். நம்ம அதுக்கு நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பால் வந்து 2 லிட்டர் பால். இந்த 2 லிட்டர் பால் நல்லா அப்படியே நமக்கு சுண்டி வரணுங்க. 1 லிட்டர் பால் அளவுக்கு நமக்கு நல்லா திக்காக வரணும். அது பாருங்கள், ஆடெல்லாம் கட்டி நல்லா வருது. சைடில் ஆடை வரும்போது இதை அப்படி அப்படியே வந்து இதுலேயே எடுத்து எடுத்து விட்டுருங்க. அதுதான் நமக்கு சாடும் போது மலாய் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ அழகாக வருது பாருங்கள் பால். இந்த ஆடை கட்டி இந்த பட்டர்லாம் நல்லா பேக் சைடு சைடில் ஓரத்தில் ஃபார்ம் ஆகிட்டு இவ்வளோ அழகாக வருது. இது நல்லா சுண்டை காய்ச்சினாங்க. நம்ம இப்போ காய்ச்சிக்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம இந்த தெரிஞ்ச பாலை இது மாதிரி நம்ம ஒரு காட்டன் துணியில் வச்சுட்டு இது நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதில் ஒரு கூல் வாட்டரை நம்ம ஊற்றி இதை அலசிக்கலாம். இதில் லெமனோட அந்த ஃப்ளேவர் இருக்கும், அதனால் நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பன்னீர் நமக்கு நல்லா அழகாக கிடச்சிருச்சு பாருங்கள். நல்லா ரப்பர், ஆனால் இது வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ரப்பரியாக இருக்கும். நம்ம வந்து இதை ஸ்மூத்தாக பிசைஞ்சு இந்த உள்ளங்கை வச்சு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி அப்படியே நம்ம இதை ஃப்ளாட் ஆக்கிடணும். ஃப்ளாட் ஆக்கிட்டு செய்யலாம் பாருங்கள் எப்படின்னு. இதை நல்லா உடச்சி விட்டுட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் சுகர் வந்து இதில் 500 கிராம் சுகர் வைக்கிறேன். இதில் ஒரு 10 கப்பு சின்ன கப்பில் நான் வாட்டர் ஆட் பண்ணி சுகர் சிரப்பை நான் ரெடி பண்ணிக்கிறேன். இது ஒரு பக்கம் இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கோம். கலந்து வச்சு கலந்து விட்டுட்டு பன்னீர் இப்போ நம்ம ஊட்டிகிட்டு இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பால் நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை நம்ம இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 cup நம்ம ஆட் பண்ணோம். ஏன்னா நம்ம கண்டென்சர்ட் மில்க்கும் போட போகிறோம். நல்லா இந்த சுகர் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 minutes கழித்து நம்ம இதில் ஒரு 1/2 cup நம்ம கண்டென்சர்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த சைடு இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கும் போது நமக்கு அந்த சுகர் சிரப் வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், இந்த பன்னீர்லாம் வந்து இப்படி பால்ஸாக மேக் பண்ணியாச்சு. பன்னீரை நம்ம இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்து நம்ம லெவல் பண்ணிக்கலாம். லெவல் பண்ணி எடுத்து வச்சது இங்கே பாருங்கள். இப்போ நம்ம கொதிக்கிற சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 10 minutes இதை மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். அப்போ நம்ம போட்ட இந்த பால்ஸ்லாம் வந்து நல்லா
இந்த சுகர் சிரப்பை நல்லா உறிஞ்சி நல்லா டபுள் போர்ஷனாக வரும் நமக்கு. பாருங்க நம்ம போட்டதோட நல்ல பெரிய சைஸ்ல வந்துட்டு இருக்கு. நம்ம நல்லா மூடி போட்டு இதை பாயில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்டென்ஸ்டட் மில்க் நம்ம ஹாஃப் கப் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து இன்னும் திக்னஸ் வர அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட ரசமலாய் பால்ஸ்லாம் சூப்பராக நல்லா குஸ்ஸுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த சுகரோட சிரப்பெலாம் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துடணும். நல்லா பொங்கி வந்து சுண்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த டைமில் நான் கொஞ்சமாக பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த சாஃப்ரான் வந்து நான் பாலில் கலந்து வச்சுருக்கிறேன் கலருக்காக. அதை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு இப்போ பிஸ்தாவும் பாதாமும் நம்ம லைட்டாக பொடி பண்ணி வச்சுருக்கிறதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரசமலாய்க்கு இந்த ரப்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா பீசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து அல்மோண்டும் நம்ம பொடி பீசஸ் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி இதில் வந்து குங்குமப்பூவும் போட்டாச்சு, அப்புறம் ஏலக்காய் பொடியும் போட்டாச்சு. இப்போ ஆஃப் பண்ணி இது கூல் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பால்ஸ் தட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, அதில் வந்து அந்த சுகர் சிரப்பை கையில் நல்லா கொஞ்சம் அமுக்கி விட்டுட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த ரசமலாய் பால்ஸில் நம்ம இப்படி கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு இந்த ஜூஸ்லாம் இந்த ஸ்வீட்டு அந்த சிரப் வந்து நமக்கு வந்துடும். அப்போ நம்ம இதை எடுத்து இந்த ரபியில் ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம குழிச்சிட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எனக்கு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா சும்மா சூப்பராக எம்மியாக அட்டகாசமாக இருக்குங்க. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஃபெஸ்டிவல் சீசன் வேறு, இவ்வளோ இதே மாதிரி நல்லா செஞ்சு பாருங்கள். இப்போ ஃபைனலாக நம்ம கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கேஷு பாதாமும் பிஸ்தாவும் நம்ம இதை ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா நம்மளோடது சூப்பரான ரசமலாய் ரெடி ஆயிரும். பாருங்கள் பார்க்கவே அப்படியே நமக்கு உடனே சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஆனால் உடனே சாப்பிட்ற டேஸ்ட்டை விட கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு 10-15 மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு திரும்ப அதை எடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டேங்க. வச்சு இப்போ பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன். சூப்பராக மலாயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா அப்படியே க்ரீமியாக செம்மையாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு நெசவு பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. பாருங்க என்ன சமயம் வந்திருக்கு பாருங்க. கார்னிஷிங்க்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாம் பீசஸும் பிஸ்தாவையும் நம்ம இதில் ஆட் பண்ணி சாப்பிடலாம். செமையாக இருக்கு. கிட்ஸ் செமையாக லைக் பண்ணுவாங்க இதை. நீங்களும் உங்கள் வீட்டில் இப்போ வர இந்த பண்டிகை சீசனில் நீங்களும் இப்படி செஞ்சு சமைச்சு பாருங்க. பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி, புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.